WhatsApp உலக அளவுல பல கோடி மக்கள் யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். Meta owned messaging platform ஆன WhatsApp பொறுத்த வரைக்குமே உலக அளவுல பல நாடுகள்ல மக்கள் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பில்லியன் யூசர்ஸ் இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் நிறுவனமும் அடிக்கடி தங்களுடைய அப்டேட்களை வெளியிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்குமே மக்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற விதமாக தான் இருக்கும். ரீசன்ட் டைம்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணுறது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஆடியோ நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நீங்களே மெசேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ரீசெண்டாக வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் நிறுவனம் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் கம்பானியன் மோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது உங்களுக்கு ஒரு பிரைமரி மொபைலில் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று வச்சுருக்கும். அந்த வாட்ஸ்அப்பை இன்னொரு டேப்லெட்லேயோ பர்சனல் கம்ப்யூட்டர்லேயோ இல்லைனா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லேயோ உங்களால் ஓப்பன் பண்ணி அதுலேயும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷனை வாட்ஸ்அப் நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது வாட்ஸ்அப் ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாட்ஸ்அப் பல ஃபோன்களில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ஒன் வாட்ஸ்அப் மல்டிபிள் ஃபோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுடைய ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட், ஒரு வாட்ஸ்அப் எண்ணை பயன்படுத்தி 4 ஃபோன்ஸில் அட் அ டைமில் உங்களால் இந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்க முடியும். எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைமரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைமரி வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒன்று ஒரு டிவைஸில் நீங்கள் வச்சுருப்பீங்க, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் வச்சுருப்பீங்க. இதை தொடர்ந்து மற்ற அடிஷ்னல் டிவைசஸ்லையும், அதாவது அடிஷ்னலாக இன்னும் ஒரு 3 ஃபோனில் உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அடிஷ்னல் டிவைசஸில் இந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒன் டைம் கோட் அப்படிங்கிறது உங்களுடைய மொபைல் நம்பர் வரும். அந்த பாஸ்வேர்டை இந்த டிவைஸ்ல நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுலயும் உங்களால வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துல ஒரு டிவைஸ்ல நீங்க மெசேஜ் பண்றதை ஸ்டாப் பண்ணீங்களோ அதே இன்னொரு டிவைஸ்லயும் நீங்க கண்டினியூ பண்ணி சாட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு அதிக அளவுல பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்ணிட்டு வரவங்க, ஒரு பிரைமரியா ஒரு போன்ல மட்டும் இல்லாம 2-3 மொபைல்கள்லையும் ஒரே வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க தங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு அளிக்கக்கூடிய ரிப்ளை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தர் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் 4 பேர் அந்த வேலையை பிரித்து செஞ்சுக்க முடியும். ஒரு 4 எம்ப்ளாயிஸ் வச்சு 4 ஃபோன்ஸில் உங்களால் ரிப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தான் இந்த வாட்ஸ்அப் நிறுவனம் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. லிங்க் செய்யப்பட்ட ஒவ்வொரு ஃபோன்லேயுமே வாட்ஸ்அப் தனித்தனியாக இயங்கி வந்துட்டு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஃபோன் கால்ஸ், ஃபோட்டோஸ், மீடியா எல்லாமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடில் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வாட்ஸ்அப் நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு அப்டேட்டை பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய நாட்களில் உலக அளவில் iOS மற்றும் ஆண்ட்ராய்ட் பயனாளர்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி பிரைமரியாக நம்ம ஒரு ஃபோனில் வாட்ஸ்அப் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். ஆஃபீஸ் போனால் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணும்போது அதில் நம்மளுடைய வாட்ஸ்அப்பை QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோன்லையும் அதே நேரத்தில் டெஸ்க்டாப்லையும் 2 நேரத்துலையும் அட் அ டைமில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல 4 மொபைல் ஃபோன்ஸ்களில் ஒரே டைமில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்டாக இருக்குது. இதே மாதிரி சேட்டையும் நம்ம 4 டிவைஸ்லையுமே கண்டினியூ பண்ணிக்க முடியும். ஒரு ஃபோனில் பேட்டரி தீர்ந்து போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு டிவைஸில் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்மளுடைய சேட்டை கண்டினியூ பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி அறிமுகமான கம்பானியன் மோடை பொறுத்த வரைக்குமே ஒரு டெஸ்க்டாப்லேயோ ஒரு டேப்லெட்லேயோ இல்லைன்னா பர்சனல் கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மொபைலில் நம்ம ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக 2 டிவைஸஸ்மே லிங்க் பண்ணி வச்சு வாட்ஸ்அப்பை கண்டினியூ பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்குமே அந்த QR கோட் ஸ்கேன் அப்படிங்கிறது இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொபைல் ஃபோனை என்டர் பண்ணி ஒன் டைம் பாஸ்வேர்ட் மாதிரி ஒன் டைம் கோட் அப்படிங்கிறது வரும். அதை ஜஸ்ட் என்டர் பண்ணால் போதும், உங்களுடைய வாட்ஸ்அப்பை 4 ஃபோன்ஸில் கண்டினியூ பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது சேஃப்டியாக இருக்குமா, ஒருவேளை 4 டிவைஸில் யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராதா அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய பிரைமரி டிவைஸில் வாட்ஸ்அப் நீண்ட நாட்களாக மேக்ஸிமம் ஒரு 14 டேஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அடிஷ்னல் டிவைசஸ்லையும் நீங்கள் பேலன்ஸில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ரைமரி அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரைமரி அக்கௌண்ட்டில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபோன்களில் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ட் இருக்கிறதுனால உங்களுடைய மெசேஜ், மீடியா, கால்ஸ் எல்லாமே சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வாட்ஸ்அப் நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்காங்க.